Hello guys, welcome to B2I series. இது வந்து day 23. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோனா இன்டெக்ஸ் ஃபைல்ல எப்படி அந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணலாம், அதுக்கு அப்புறமா நாம என்கிரிப்ஷன் வந்து பேசிக்கா எப்படி பண்ணலாம், அதுக்கு அப்புறம் கொஞ்சம் லிட்டில் அட்வான்ஸா எப்படி பண்ணலாம் என்கிரிப்ஷன், அத பத்திலாம் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இங்க நான் இந்த டேபை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி நம்ம இது பண்ணலாம். சரி, பேசிக்காக நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் என்கிரிப்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும், அதை பற்றி பார்க்கலாம். இந்த கோட் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் இது மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேனா, நான் இங்கே சிம்பிளாக வந்து ஒரு ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணி நான் அந்த ஃபைலை லிங்க் மட்டும் நான் பண்ணேன். இதுதான் அந்த ஃபைல். பேசிக்காக இந்த B2A என்ன பண்ணுன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து B64 மாற்றி அமுச்சு விடும். இது வந்து காமனான ஒரு இது மாதிரி தான் இருக்கும் அது ஸ்ட்ரிங்கு. அது பாருங்கள், நான் இங்கே லைனை வந்து அன்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்கிரிப்டட் டெக்ஸ்ட்டாக இருக்குது, அது இந்த மாதிரி B64 ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுக்கும். இங்கே நான் வந்து ஹலோ வேர்ல்ட் போட்டேன்னா, இப்போ ஹலோ வேர்ல்டே ஒரு மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நம்ம இது சாட் மாதிரி பண்ணால் இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் மாதிரி அமுச்சு விடலாம். ஆனால் இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ஹலோ வேர்ல்ட் the best is JavaScript இந்த மாதிரி யாராச்சும் டைப் பண்ணால் புதுசாக காமிக்கும். நல்லது தான். ஓகே, இப்போது சைஸ் ஏற மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து டீக்ரிப்ட் பண்ணலான்னா, அந்த என்கிரிப்ட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து A to B சொல்லிட்டு போட்டோன்னா நமக்கு அந்த ஃபைலை வந்து இதை வந்து டீக்ரிப்ட் பண்ணி கொடுக்கும். இதோ ஹலோ வேர்ல்ட் த பெஸ்ட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட், நான் என்ன பண்ணனோ அதே தான் எங்கேயும் காமிக்கிறது. இது வந்து சாதாரணமாக இது வந்து யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஜஸ்ட் இது வந்து எல்லா ப்ரௌசர்லையும் இது சப்போர்ட் ஆகும், B to A A to B. ஸோ இது யார் வேணாலும் அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி அது கண்டுபிடிச்சி ஓகே இவங்க இதான் பண்ணுறாங்க, ஓகே நல்லா புரியுது சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை வந்து ஓவர் கம் பண்ணதுக்காக தான் வந்து இந்த கிரிப்டோ ஜேஎஸ் சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அது பேசிக்காக என்னென்னா, அது வந்து எக்ஸ்டர்னல் வரியாக நம்ம அப்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அது போகணுன்னா நம்ம எங்கே போனோன்னா சீரியன் ஜேஎஸ் சொல்லிட்டு போகணும். சீரியன் ஜேஎஸ் போனதுக்கப்புறம் இங்கே சர்ச் பார்ல கிரிப்டோ ஜேஎஸ் சொல்லிட்டு போங்க. நமக்கு அதில் தேவையான ஃபைல்ஸ் என்ன சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து AES பண்ண போகிறோம். அப்படின்னா அது என்னென்னா சிமெண்ட்ரிக்கல் என்கிரிப்ஷன் கீ சொல்லுவாங்க. பேசிக்காக அது வந்து சிமெண்ட்ரிக்கல் மெத்தடில் வேலை செய்யும். அதாவது என்னென்னா, உங்ககிட்டையும் சேம் கீ இருக்கணும், என்கிட்டையும் சேம் கீ இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபைலை டீக்ரிப்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நம்ம என்ன தேவைன்னா, நமக்கு வந்து இந்த கிரிப்டோ ஜேஎஸ் இந்த மினியும் அதுக்கப்புறம் AES இருக்கா இந்த ஃபைலு, என்ன மாதிரி நம்ம என்கிரிப்ஷன் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல காப்பி பேஸ்ட் பண்ணது எங்கே போடணும்னா இந்த ஹெட் டேக்குள்ளே போடணும். போட்டோ இவ்வளோ பெருசாக இருக்கும். இது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இன்டெக்ரிட்டி, இந்த கிராஸ் ஆர்ஜன், அதுக்கப்புறம் ரெஃபரபிள் பாலிசி சொல்லிட்டு வேணால் கூட நீங்கள் அது வச்சுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கறதுக்கான இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு அந்த AES சொல்லிட்டு வேணும். ஆக்சுவலி அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னென்னா அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் ஃபுல் ஃபார்ம். அதுவும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே வச்சுப்போம். அதே மாதிரி எனக்கு அது தேவையில்லை, இப்போதைக்கு நான் தேவையில்லை. ஆனால் பெரிய பெரிய அப்ளிகேஷன் ஒரு ப்ரொடக்ஷன் லெவல் பண்ணோன்னா அப்போது அது தேவைப்படும். நோட் தட் பாயிண்ட், இப்போதைக்கு அது தேவையில்லை. அதுக்கப்புறம் அவ்வளோதான் தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ திருப்பி நம்ம பேக் போயிப்போம். போயிட்டு ஓகே நம்ம கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி தூக்கிட்டோம். இப்போ என்னென்னா இந்த பீஸ் ஆஃப் கோடு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த ஆப்குள்ளே போடலாம். ஸோ இதை தூக்கிடலாம். சரி, இதுவும் இன்ட்ரோ, அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி நான் இங்கே ஒரு காமனான ஒரு டெக்ஸ்டை நான் போட்டுறேன், டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அது. இதுவே நம்ம காப்பி யூஸ் பண்ணிப்போம். காப்பி யூஸ் பண்ணி இங்கே போட்டுப்போம். இங்கே வந்து டெக்ஸ்ட் மாதிரி இங்கே கொடுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு என்ன தேவைன்னா மெசேஜ், அதுக்கப்புறம் சீக்ரெட் பாஸ்கோட். ஆக்சுவலி இங்கே பார்த்தா மெசேஜ் சொல்லிட்டு இங்கே ஹலோ வேர்ல்ட் சொல்லிட்டு இருக்கா, அதுக்கு பார்த்தா நான் இங்கே டெக்ஸ்ட்டு போடுறேன். ஆக்சுவலி மெசேஜே போடுறேன், வெயிட் பண்ணுங்க. மெசேஜ் ஓகே, மெசேஜ். இந்த பாஸ்கோட் மட்டும் நான் தனியாக ஒரு இதில் போடுறேன்.
sk na podren secret key adukana short form inga vande this is my secret key okay indha mari or simple ana or text nama set panikalam adu ungaloda choice neenga custom ah set panikalam simple ah ana set panikalam adukapra inga sk solla poruvom actually sombiriya irukkudadu okay nama indha mari pottama ipo nama inga povom so ipo nama indha இது நம்ம எப்படி யூஸ் பண்ணனா கிரிப்டோ ஜேஎஸ் அதுக்கப்புறம் ஏஇஎஸ் இன்கிரிப்ட் சொல்லிட்டு இது வந்து இன்புல்டாகவே ஒரு மெத்தடான இருக்குது இந்த ஃபோல்டருக்குள்ளே இங்கே நம்ம போய் பேஸ்ட் பண்ணி போட்டோன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் மாதிரி காமிக்கும் இதுதான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம அதை இம்போர்ட் பண்ணிட்டோமா அந்த ஃபைலை இப்போ அதை எப்படி கால் பண்ணலான்னா வந்து கிரிப்டோஜேஎஸ் டாட் ஏஇஎஸ் டாட் இன்கிரிப்ட் நம்ம அதில் ரெண்டு பேராமீட்டர் நம்ம தரணும் ஃபஸ்ட்டு வந்து மெசேஜ் செகண்ட் வந்து சீக்ரெட் கீ கொடுத்து நம்ம இந்த மாதிரி நம்ம கன்சல்ட் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொடுக்கும் சூப்பர் டெக்ஸ்ட்டு அல்காரிதம் சைபர் டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டு இன்ட்டு ஐபி கீ மோடு பேடு சால்ட்டு இது எல்லாம் போட்டு கொடுக்கும் இது நமக்கு ஒரு மண்ணுமே நமக்கு புரியாது கிளைண்ட்டுக்கும் புரியாது அந்த கோடுக்கும் புரியாது ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நான் இங்கே சொல்லியிருப்பேன் இதை வந்து இந்த கோடு வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தரணுன்னா இன்கிரிப்டில் அதுக்கு என்ன பண்ணணும்னா டாட் டூ ஸ்ட்ரிங் கொடுத்தோன்னா இந்த ஹலோ வேர்ல்டு பெஸ்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கா அது வந்து இந்த மாதிரி கொடுக்கும் இப்போதைக்கு நம்ம அந்த ஜிப்ரிஷான வார்த்தை தேவையில்லை ஸோ இந்த மாதிரி கொடுத்து பார்ப்போம் இது நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே ஏ டு பியில் போடும் என்ன வந்து பார்ப்போம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்போதைக்கு இது டூ போடுவோம் இதோ ஒரு மாதிரி சால்ட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி எதனா காமிக்குதா ஸோ இதான் வந்து பண்ணணும் அந்த சீக்கிரத்துக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த கோடை பார்க்க முடியும் தவிர அது வரைக்கும் அது பார்க்க முடியாது இதுதான் வந்து வித்தியாசம் இப்போ இதை தூக்கி நம்ம இங்கே போடலாம் ஏன்னா அப்போ தான் அது நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து கரெக்டாக என்கிரிப்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிட்டோம் இப்போது நம்ம அது டிகிரிப்டில் எப்படி யூஸ் பண்ணோன்னா அதே மாதிரி தான் கிரிப்டோஜேஎஸ் டாட் ஏஇஎஸ் டாட் டிகிரிப்ட் சொல்லிட்டு யூஸ் பண்ணோம் அந்த டிகிரிப்ட் வந்து என்ன என்ன பேராமீட்டர் கேட்குனா ஏற்கனவே பண்ண அந்த இன்கிரிப்ட் ஃபைலு அதுக்கப்புறம் சீக்ரெட் ஃபைலு இப்போ நம்ம இதை கன்சோல் லாக் பண்ணோன்னா இந்த மாதிரி காமிக்கும் அதுவும் வந்து இந்த இன்ட்டு வேர்ட் பைட்டு என்னடா இது நமக்கே ஒரு மனம் புரியல இதுக்கு நம்ம எப்படி பார்க்கணுன்னா ஒரு ஸ்ட்ரிங்காக அதே தான் டூ ஸ்ட்ரிங்கு கிரிப்டோ டாட் இஎன்சி டாட் யூஎஃப்இ எயிட் இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா இந்த கோட்குள்ளே நம்ம அந்த நார்மலான டெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் இப்படி தான் வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஃபைலை நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது டிகிரிப்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக போட்டு கொடுக்கும் ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுருக்கோம் இப்போது நான் இந்த பாஸ் கோடில் நான் சின்ன சேஞ்ச் பண்ணுறேன் ஓகே இதை பாருங்கள் இது நான் வந்து ஸ்ட்ரிங்காக போட்டு கொடுத்தா இங்கே ஒரு மண்ணுமே காமிக்காது ஏன்னா அங்கே பாஸ்கோடு வந்து இங்கே வந்து பாஸ்கோடு என்ன வந்து சீக்ரெட் கீ ஆனால் இந்த சீக்ரெட் கீக்குள்ளே வந்து இந்த கீ இருக்குது திஸ் இஸ் மை சீக்ரெட் கீ சொல்லிட்டு அப்படின்னா என்னென்னா ஒரே கீ ரெண்டு பேர்கிட்டையும் இருந்தால் மட்டும்தான் அந்த டிகிரிப்டும் என்கிரிப்டும் கரெக்டாக வேலை செய்யும் அதில் ஏதாச்சும் ஒரு தப்பு ஆனாலும் டோட்டலாக வேலை செய்யாது இதான் வந்து வித்தியாசம் இது வந்து ஏஇஎஸ் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க இது கூட கிராக் பண்ணலாம் ஒன்ஸ் அந்த பாஸ் கீ கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது வரைக்கும் அது கிராக் பண்ண முடியாது இதான் வந்து வித்தியாசம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் என்னென்னா moment.js சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பி நம்ம cdn.js போயிடலாம் cdn.js போயிட்டு இங்கே moment.js அந்த ஃபைலை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதோ இந்த ஸ்கிரிப்ட் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி இண்டெக்ஸ் ஃபைலில் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் தேவையில்லாத நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் இதுக்கு மட்டும் ஸோ நான் யூஸ் பண்ணுறேன்னா இப்போ வந்து மூமெண்ட்குள்ளே போகலாம் மூமெண்ட் வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் டேட் ஃபார்மேட்டும் கொடுப்பாங்க என்னென்னா ஃபார்மேட் டேட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ் டைமு கேலண்டர் டைமு மல்டிப்புள் லோக்கல் சப்போர்ட் இது என்ன பண்ணால் இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் அது கொடுக்கும் செப்டம்பர் 3 இந்த மாதிரி டேட்டு இந்த மாதிரி டைம் பிஎம் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அழகாக நமக்கு கொடுக்கும் இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் இதில் நம்ம வந்து ரிலேட்டிவ் டைம் நம்ம யூஸ் பண்ணலாம் அதான் நான் இங்கே கூட போட்டு நான் இங்கே வச்சுருப்பேன் மினிமைஸ் பண்ணி இங்கே போகலாம்
இப்போ நான் காப்பி பண்ணது நான் இங்கே பேஸ்ட் பண்ணனா இந்த மாதிரி ரிலேட்டிவ் டைம் சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ கரண்ட்டான டேட்டு நியூ டேட் மூலமாக கொடுத்தா உள்ளே வந்து இதுதான் ஃபியூ செகண்ட்ஸ் அகோ. இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் காமிக்கும்ல, நம்ம வந்து இப்போ தான் டெக்ஸ்ட் பண்ணால் ஃபியூ செகண்ட்ஸ் அகோ, கொஞ்ச நேரம் கழிச்சு போனால் ஒன் மினிட் அகோ, இந்த மாதிரிலாம் இப்படி தான் காமிக்கும். இது நம்ம செட்டான இன்டர்வல் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இருங்க, செட் இன்டர்வல், அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 1 minute 37 seconds later. இதோ பாருங்கள், ஃபியூ மினிட்ஸ் அகோ. இப்படி தான் வந்து மூமெண்ட் ஜேஎஸ்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி டைம் டியூரேஷன்லாம் காமிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குட் பை.